உங்க படத்துல வந்து எப்பயுமே வந்து ஸ்பீடு இருக்கும், ஆக்சன் இருக்கும், வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருக்கிறது வாழை தூக்கல அப்படின்னு இருக்கும். பட் ஆனா இந்த ரத்தனத்துல வந்து ஓவர் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்து போய் புகுத்துற மாதிரி இல்ல, கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோபத்துல கொத்தடிக்கும் போது பேசுற வார்த்தைகள் தானே. நீங்க கேட்டது இல்லையா, வெளியில ரோட்ல ஏதாவது தகராறு நடக்கும் போது என்னென்ன வார்த்தைகள் வருதுன்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ண, ஏன்னா இருக்க பசங்களுக்கு நம்மளே எடுத்துட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படி கோபத்துல வரப்போ இது வந்து, இது வந்து நம்ம வந்து வெளியில எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 40 வருஷம் 50 வருஷமா நானும் சினிமா பாக்குறேன். தேவையான இடங்கள்ல சில படங்கள் வந்துட்டு இருக்கு. ரோட்ல சண்டை நடக்கும்போது அப்படி களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க. நம்ம எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தா எவ்வளவு வேகமா அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராகவே இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றக்காக எல்லாம் கிடையாது. அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்க பேசும்போது அதான் சொன்னீங்க. போயிருவான் அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடித்து வலிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனு அதை நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல, மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல. அந்த வீடியோ எடுத்து நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். மட்டும் அர்ப்பணிப்பு. இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்டா ஒரு பேஸ்ல ஒரு கதை, ஒரு ஆக்ஷன் அது. இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி எழுதாங்க போயிட்டு அவருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு படத்துல. வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்றாங்க கிடையவே கிடையாது. முதல் படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஆறுல கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அது வந்து நான் சொல்லிக்கிறேன், நான் முதலே சொல்லிடுறேன். நான் போராடி நிறைய தேவையானது அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்ப அரண்மனை 4 3 பேருக்கு
அந்த அரண்மனை டைரக்டர் வந்து ரொம்ப மனைவி நண்பர் சுந்தர் சிசா தான். அவரு நண்பர் இல்ல அண்ணன். அவருக்கு ஒரு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன சொல்லுவாருங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போய் சொல்லி சொல்லிங்க, எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்தவே முடியாது. நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து எட்டுக்கு எட்டு லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓட ஓடல? உசேன் போட் மட்டும் ஓடனா நீங்க பாப்பீங்களா? எட்டு பேர் ஓடுறதுல உசேன் போல் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். அந்த 100 மீட்டர்ல அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம்? அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்ப மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடைச்சிச்சு, அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படின்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். நான் என்னால வந்து யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாதுங்க. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கணும், எல்லா பெருமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு? 15 எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? சி த சேம் அண்டர்லைன் ஒரு விஷயங்க, ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன்ஸ். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவர் குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு, அப்படியெல்லாம் இல்லை. ஒற்றுமொட்டு இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்களில் ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களாக இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் அ லீஃப் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்டிருந்து வருதுன்னா நாங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிற விஷயங்கள், நாங்கள் டிவியில் படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையாக ஏலியன் மார்ஸில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் திரைப்படமாக பண்ணுறதில்ல. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜியில் மாறலாம், ஆனால் எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான், அது வந்து லவ்வாக இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது ஒரு ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன் இஸ் த சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற கால நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸாக வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க இந்த இன்ஸ்டாகிராமில், அதில் வந்து முக்கியம் சோஷியல் மீடியாவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி எப்பயோ சொன்னார் கமல் சார், அது நம்ம அவர் சொன்ன போது எல்லாரும் வந்து அவரை வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது தான் இன்றைக்கி நடக்குது ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரி தான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம், ஆனால் அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க, காலேஜை படித்தவங்க கல்யாணம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்களே என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சி பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து அண்டர் கரண்ட்டில் இருக்கிற பேஸ் எமோஷனில் வந்து வி ஹவ் அப்கிரேடட், ஹி ஹஸ் அப்கிரேடட் ஹவு டு ஷோ தட் எமோஷன் அண்ட் அட் த சேம் டைம் ஹவு டு மேக் இட் ப்ரெசன்டபிள். நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும்போது கூட ஒரு அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிளில் அப்படி தூக்கி போட்டால் நான் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் சாப்பிடுவோமா? அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்றது வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவும் போ. அதே மாதிரி தான் நாங்கள் கொடுக்குற உணவு, என்டர்டெயின்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்கிறேன், 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷார்ட்டாக பண்ணுறதெல்லாம் வந்து இந்த படத்தில் ஏன் வந்து அவ்வளோ அவ்வளோ உழைப்பு வச்சு இப்போ பண்ணுறது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார படங்கள்ல புதுசாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணார், நாங்கள் எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. சார், லாக் டெம்பரில் வந்து
விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே வந்து அப்படியே ஒப்பேற்கணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற டெக்ஸ்ட் புக்கில். ஆனால் இயக்குனர் அவர்கள் வந்து சொல்லும்போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ண ஆமாம் பண்ணலாமே இப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணும்போது ஒரு வேற ஒரு அவுட் புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பார் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னார், ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேலே அதுவும் வந்து சில சில காட்சிகள் இருக்குது. இவன் கோவப்படணும், நீங்கள் படம் பார்க்கும்போது அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசியர்தான் இவர் பண்ண அந்த சண்டகோழியில். என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் இறங்குறான்ல அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷாலுன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தான். அதே மாதிரி தான் தாமிரபரணியிலையும் அதே மாதிரி தான் பூஜை, அதே மாதிரி ரத்னத்தில் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமாக இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்ணுறான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டாக வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்கே சார் தேவராஜ். எஸ் சார். ஆரியாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணிங்க, இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேலே என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கள்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமாக தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம் திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள்லாம் திருமணம் ஆயிருக்கோம் சந்தோஷமா இருக்கும். ஆமா அது ஏன் இல்ல, அது ஏன் வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு? அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவர படப்பிடிப்பு 80 நாட்கள் இல்லை 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், டிராவல் ஆகணும், அதே மாதிரி தயாரிப்பாளர் டிராவல் ஆகணும், தேவியோட டிராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும், எல்லாரோட டிராவல் ஆகணும் ஒரு விஷயம். ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்ணுறது வாழ்நாள் பூரா டிராவல் பண்ணுற ஒரு விஷயங்க, கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமாக இருக்கணும், அவங்கள வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பாக கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நான் தான் சொல்கிறேன்னே, திரும்பவும் சொல்கிறேன், சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கே செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்வோம் நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம்லன்னு. நீங்கள் சொல்கிற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்திகை மூலிமா கண்டிப்பாக, என் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக கட்டிடம் வந்துடும். நீங்கள் சொல்ல முடியாது இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு எஸ்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னால் தான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, அது அவர் கையில் இருக்குது. ஒரு விஷயம் சொன்னாரு சார் சொன்னார், அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன், நான் ஒரு வெறுப்போடு நான் சொல்ல, சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மூணு நாள் தான் கலெக்ஷன் தான், நாலாவது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% உங்களோட கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம், ரெண்டாவது வாரம் வந்து மீதி 20%, மூணாவது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி, மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சில படங்களுக்கு ஒன் இன் மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன பெரிய படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன், நம்ம விசில் அடிக்கிறோம்னா அவர் சிக்ஸ் ஹவர் அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டு கேளுங்களேன், அவர் முதலீடு அவர் போட்டார் காசு என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க, நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன், ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டாக ஜெயலலிதா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க, போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு, 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு, எல்லாமே இருக்கும். சினிமாவில் வந்து அன்சர்டன்ட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட், நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இண்டில் சின்ன படங்களில் பெரிய படங்களில், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோரியாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க் இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும், சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிகெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஹரி சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி சார், நீங்கள் சொன்னீங்க அந்த 3.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அந்த சேசிங் சீன் இல்லை இங்கே சார், சேசிங் ஃபைட் சீன் சொல்லி சொன்னீங்க, அது வந்து ஒரே டேக்லேயே எடுத்துட்டீங்க இல்லை 2 நாள் ரிஹர்சல் போனீங்க? 2 நாள் சார் மொத்தம், அதில் ஒரு 2.5 நாள் வந்து ரிஹர்சல், ஒவ்வொரு பாட்டாக வந்து ரிஹர்சல் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் லென்த்து. முதல்ல வந்து ரோட்லேயே வந்து சாக்பீஸில் ஒரு ஸ்கெட்சு போட்டு நல்ல கார் பொம்மை, ஜீப் பொம்மை, பஸ் பொம்மைகளை வச்சு எங்கெங்கே இடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோடு போட்டு வரைஞ்சி எல்லோரும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டில் வந்து மொத்த டெக்னீஷியன்ஸையும் ஒன்றா நிறுத்தி அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்து. ஏன்னா இதில் வந்து யார் ஒருத்தர் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க தெரியாமல் வந்து ஓடி வந்து கேமராவை தட்டிக்கிட்டாலும் திருப்பி ஒன்மூர் போகணும், அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுலாம் அது ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்து ஒரு 1.5 நாள் 1.75 நாள் வந்து ரிஹர்சல், ஆக்சுவலாக 3 நாள் பிளான் பண்ணி 2 நாள் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா என்னோட கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க, இருக்கீங்க ஹீரோ ஒரு இடத்துல, ஹீரோயின் ஒரு இடத்துல, அந்த ஃபைட்டர்ஸ் வராங்க, அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. இதில் வந்து கேமராமேன் வந்து வண்டி தாவி தாவி வர எடுத்துருக்காரு, சிங்கிள் கேமராவில் எடுத்திருக்காரு. நீங்கள் எதுனா கேஷுவாலிட்டிஸ் எதுனா இருந்துச்சா, எதுனா அடிக்கடி பட்டு அந்த மாதிரி எதுனா சம்பவங்கள் எதுவும் நடந்துச்சு? அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, ரொம்ப எல்லாருமே வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம். சார் ஹரி சார், சார் ஹரி சார், உங்கள் படத்துக்கு ரத்தனம் பேர் வச்சுருக்கீங்க. ஆமாம், காவேரி ஸ்ட்ரீட்ல தான் ரொம்ப நாள் கூட இருந்தேன், காவேரி ஸ்ட்ரீட்ல ரத்தன படத்துக்கு பேர் வச்சிருக்கீங்க. இந்த படம் இந்த படத்துல ரத்தம் எப்போதுமே ஜாஸ்தியா இருக்கும், இதுவும் டூக்கலா இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா ரத்தம் மட்டும் இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா, ரத்தனமாவே இருக்குமா? ஏன்னா உங்க உறவினர் ஒருத்தரோட பேர் ரத்தனம், அப்படியா? அதனால இந்த பேர் வச்சிருக்கீங்களா? இந்த படத்துக்கு வந்து ஒரு பேர் தேவைப்பட்டுச்சு, நிறைய இருக்கிற நல்ல டைட்டில், இந்த டைட்டில் நல்ல டைட்டில். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு ரத்தங்கி டைட்டில் வச்சுருந்தேன், கதைக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்கிறதுல. ஸோ அது அப்படியே வந்து அந்த படம் ஏற்கனவே வந்துச்சு ரத்தங்கி ஒன்று இப்போது, அதனால வந்து அது வந்து ரத்னமாக மாற்றி ஹீரோ நேமில் டைட்டில். அப்புறம் பிரியா பவானி சங்கரங்கள், நம்ம ஏன்னா விஷால் சார் சொல்கிறப்ப சொன்னார் ஹீரோயினுக்கும் நீங்கள் ஈக்குவல் தான், ஒரு படத்தில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க, பார்த்தோம் தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு, நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க பல படத்துல, அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்தது அதை தீக்க பண்ணல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல்? அண்ணா நகர்ன்றது ஒரு தொகுதிங்க, இன்னும் ஏன் தமிழ்நாடு அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது இது அது ஓகேங்க, அது அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் திரும்ப திரும்ப அதான் சொல்றேன்,
முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. டக் ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விசாகன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனாக இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலையும் வந்து ஏதாவது சமூக விஷயம் பிரச்சனைகள்னா இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதான் என்னன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 2026 வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாதம் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராமல் பார்த்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்டுலேருந்து சின்ன கார்டு வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில் ஏரி பக்கத்தில் மறுபடியும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊர், நம்ம சம்பாதிச்ச ஊர், நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் வருஷம் இதே மாதிரி இருந்ததுதான் எப்படி இருக்கும். அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கள்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும். அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஒரு சமூக சேவை செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு உணர்வோடு நான் செயல்படும் போது நாங்களாம் வந்து ஹரிசாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படத்தில் வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாரு நாங்கள் ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. சார் நான் கேட்கும்போது அதான் அண்ணாநகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணாநகர் அடையாறு காஸ்ட் இப்போ அங்கே வந்துருச்சு மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது 200 படம் நிற்கிது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடணுங்கிற மாதிரி தான் சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரியப்படுறது தப்பா இருக்குது, அதனாலதான் நான் இந்த கேள்வி. இல்ல இல்ல அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில சொல்ல, நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்னை வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு, ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம், எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு விஷால் சார். ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும், நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட்டெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷனு காம்பினேஷன் பர்மிட்டேஷனு இந்த கான்ஸ்டன்சியில் ஊர் அனுப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும் அவ்வளோதான், அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும் அவ்வளோதான், நல்லது பண்ணணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி வணக்கம். அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, எல்லோரும் பசியோடு இருக்காங்க. பாலா உள்பட அனைவருக்கும் நன்றி.